கிஸ்புல்லா மருணையடி அம்பத்தைந்து ராக்கெட் தாக்குதல் வெடித்த கடும் வெடிகுண்டு விமான தாக்குதலில் இரண்டு இஸ்டெல் படைகள் காயம் தளபதிகள் மீது இஸ்டெல் தாக்குதல் மருத்துவர்களை விரட்டும் சாத்தியமூர்த்தி யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நடக்கும் மர்மங்கள் இவை பிரதான தலைப்பு செய்திகள் லெபனான் கிஸ்புல்லா போர் படைகளின் தளங்கள் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து தற்பொழுது பழிவாங்கும் பதிலடி தாக்குதல்களை தற்பொழுது கிஸ்புல்லா போர்படைகள் நடத்திய வண்ணம் உள்ளனர் ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து தற்பொழுது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள இஸ்ட்ரேலிய ராணுவ முகாம்கள் பல சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் எறுகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்து தற்பொழுது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வளமைக்கு மாறாக இஸ்ரேல் படைகளுடைய முகாம்கள் மீது எண்கணக்கிலான ராக்கெட் தாக்குதலை நடத்தியதை அடுத்து இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட முழுமையான சேத விபரங்கள் தெரியவரவில்லை கிஸ்பலா போர் படைகளோ தமது தாக்குதல் தொடர்பாக எதிரிகளின் குகைகள் முகாம்கள் என்பன எறிகின்ற காட்சிகளை வெளியிட்டு இருக்கின்றனர் வெடிகுண்டு விமான தாக்குதலில் இரண்டு ஸ்டீல் படைகள் காயம் முகாம்கள் சேதம் என அறிவிப்பு கடந்த சில மனித முன்னதாக வடக்கு இஸ்ரேல் பகுதியின் ஆக்கிரமிக்கப்பட்ட குடியேற்ற பகுதிகள் மற்றும் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து வெடிகுண்டு ட்ரோன் ரக தற்கொலை விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பொழுது இரண்டு படைச்சிப்பாய்கள் காயமடைந்தும் அந்த கட்டடங்களுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் படைகள் இரு இராணுவ சிப்பாய்கள் காயம் என தெரிவிப்பதை வெத்து பார்க்கின்ற பொழுது அது டசனுக்கு மேற்பட்ட படைகள் காயமடைந்திருக்க கூடும் என சுயாதீன தகவல்கள் தெரிவிக்கின்றன துல்லியமாக ராணுவ முகாம்களுக்குள் விமானங்கள் விழுந்து வெடித்ததால் தற்பொழுது இஸ்டேல் படைகள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன லெபனான் கிஸ்புல்லா போர்ப்படைகளின் தளபதிகள் பயணம் செய்த மோட்டார் சைக்கிளை இலக்கு வைத்து விமான வழி தாக்குதல் மிக முக்கியமான தளபதிகள் பலியாகி உள்ளதாக இஸ்ரேல் இப்படி சொல்கிறது லெபனனுக்கு ஆழ ஊடுருவி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஹிஸ்புல்லாக்களின் மிக முக்கியமான தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மிக முக்கியமான தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இப்படி தெரிவிக்கின்ற பொழுதும் தமது படைத்தளபதிகள் யாருக்கும் இழப்பு ஏதும் ஏற்பட்டதா என்பது தொடர்பாக இந்த நிமிடங்கள் வரை போதனா வைத்தியசாலையின் மருத்துவர் சத்யமூர்த்தி சக மருத்துவர்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கருத்துரைப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவர்கள் பலரை தற்பொழுது அதனுடைய பொறுப்பதிதியாக விளங்கி வரும் சத்யமூர்த்தி அவர்கள் மிரட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் எமக்கு தெரிவித்தனர் நாகதான் நாகநாதன் மருத்துவர் நமக்கு வழங்கிய செவியின் பொழுதே மேற்படி விடயத்தினை தெரிவித்துள்ளார் நமது டிக்டாக் லைஃபின் ஊடாக அவர் நாள்தோறும் எம்முடன் பேசி வருகின்றார் பிரித்தானியா நேரம் அல்லது லண்டன் டைம் நான்கு மணி முதல் ஏழு மணி வரை டிக்டாக் லைவில் நாங்கள் நேரலை செய்கின்றோம் அந்த லைவ் நேரலை செய்கின்ற பொழுது நாகநாதன் மருத்துவர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அவ்வாறு அவர் கருத்துரைத்து வந்த நிலையிலேயே தற்பொழுது அவருக்கு எதிராக சோஷல் ஊடகங்கள் வாயிலாக தமக்கு அவதூறுகளை பரப்புவதாக கூறி அவர் மீது ஒழுக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான அந்த விடயம் தொடர்பாக அவர் பல்புறப்பட்ட விடயங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார் இந்த செய்தியினுடைய இணைப்பு பக்கத்தில் நாங்கள் அதனுடைய இணைப்பை வழங்குகிறோம் நீங்கள் அந்த காணொலியை முழுமையாக பார்க்க முடியும் இதுவரை நேரமும் எம்முடன் இணைந்திருந்து செய்திகளை கேட்டு உங்களுக்கு நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னி